ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் கரங்களை தொட்டு விடுதங்கமே, உனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. செல்வமே, உனக்கு வரும் துன்பங்களை நான் தாங்கிக் கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறேன். உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக இந்த சிறிய தற்கள் தோன்றுகிறது. உண்மைதானே, சர்க்கள் தோன்றிவிட்டதானே. உன் மன வலிமையை சோதிப்பதற்குத்தான் இது நடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நில். பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை நீ உணர்வாய் தங்கமே. உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடி பொடியாகி மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நெருக்கதியாக நிற்பதை நீ உணர்கிறாயா? செல்வமே, நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நெருக்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்துவிடு. ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக அமைதியாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில்தான் உன்னை நான் சாயப்ப தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் தங்கமே, மனதார உணர்வாய். எதற்கும் பயப்படக்கூடாது. எதையும் துணிந்து எதிர்த்தினில் உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நான் நல்ல வழிப்படுத்தி கொண்டுதான் செல்வேன். இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும். ஏன் உனது வாழ்க்கையை இயக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய்? இயக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. அதை போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால் தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன். உன்னிடத்தில் என்ன இல்லை? உன்னிடத்தில் என்ன இல்லை சொல் பார்க்கலாம். அறிவா, திறமையா, குணமா, இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி நிரம்பி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா? நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உள்ளது? அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாயா? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்தும் பின்னரும் உன் மனம் இயக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை. எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை நான் உண்மையை நிறுத்தினேன். இனிமேல் உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்பார்கள். ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில், தொழிலில், குடும்பத்தில் என பல சர்க்கல்களை சந்தித்து உள்ளாய். இப்போது போதும். இப்போது இந்த நிலைமை வராது. போதும், நீ துன்பப்பட்டது. இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே. உன் சாயப்பா தருவதை வரப்பிரசாதமாக அன்புடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் கரங்களை தொட்டுவிட்டாயல்லவா, எனக்கு உனக்கு இனி இன்பதிர்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறது. ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமையிலிருந்து எதிர்க்கடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே. உன் தன்மையில் என்றும் மாறாது நீயாக அமைதியான நிம்மதியான சூழ்நிலையில் வாழச் செய்யப் போகிறேன். என் குழந்தைகளுக்காக வாக்கை காப்பாற்ற உன் சாயப்பா என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்து கொடுப்பேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பே இல்லை. அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிவிடும். அதுபோல எவர் துணை கொண்டும் என்று முன்னே அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மெழுகுவர்த்தியாயிரு. அதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். இருட்டில் இருக்கும் போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சத்திற்கும் அதன் மதிப்பு தெரியும். அதுபோல் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே தங்கமே. அமைதியாக பொறுமையோடு சகித்துக் கொண்டீர். அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்கி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். செல்வமே, செல்வமே, உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியாதது போலதான் இருக்குன்னு நீ என்கிட்ட கேட்கிறது நல்லாவே தெரியுது. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறதங்கமே. அதனால் தான் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்று கூறினேன். அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அழகாக அமையப் போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல்னு எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். நீ இந்த சோகத்தை கடந்து வந்ததால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
நிறைய கஷ்டப்பட்ட நீ, மற்றவங்க உன்னை அசிங்கப்படுத்தினாங்க, தலைகுனிய வச்சாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கவனமாக அதிலிருந்து பின்வாங்கி வந்துட்ட தங்கமே, அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்னுடைய பார்வை உன்னை என்ன நினைக்கும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். உன்னை என்னைக்குமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது சிலர் அதில் இருந்து ஓடி ஒளியத்தான் நினைப்பார்கள். ஆனால் நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சு, என் மேலே முழு பாரத்தை போட்டு, மனம் தளராமல் இதையெல்லாம் தாண்டி நிதானமாக செயல்பட்டு, யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் தானே. என் பிள்ளை, என் பிள்ளை, அதுதான் அப்படி இருந்தாய். நீ இதுபோல நடந்ததுனால தான் சோகத்தை வென்று சுகத்தையும் வெற்றியையும் நாடிக்கிட்டு இருக்கிறாய் தங்கமே. செல்வமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தோட நியதியில் பார்க்கணும்னா எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு கால நேரம் கிடையவே கிடையாது. நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உன் குணத்திற்கு நல்லபடியாக வெளியில் வந்து விடுவாய் தங்கமே. எந்த சூழ்நிலையும் நய வஞ்சகமும் மற்றவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியும். நீ எடுத்துக்கொள்ளவே மாட்டாய். நல்ல குணமுள்ள நல்ல பிள்ளை நீ. செல்வமே, உனக்கு நல்ல செய்து உன்னை தேடி வரப்போகிறது. இந்த உலக சூழலில் எதுவுமே ஒரு பிரச்சனையாக சிக்கிட்டு அதை மற்றவங்க மீது சாத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் தங்கமே, நயவஞ்சவர்கள். அன்பால் பேசி மயக்கி நம்மளிடமிருந்து ஒரு சிலதை வாங்கி அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த தப்பை மட்டும் நீ எப்போதும் செய்யாது. சிலருக்கு பிரச்சனை வேறு வேறு விதமாக இருக்கும். அதை ஏன் நினைத்து கொண்டிருந்தால் அந்த சோகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் போய்விடும் தங்கமே. கவலைப்படாதே, உன் அப்பாவுக்கு ஒரு அறிவுரையை கேட்பாய் தானே. ஏன்னா நீ என் செல்ல பிள்ளை, நீ என்னுடைய அறிவுரையை கேட்பதால் நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே. இதில் மாற்றமே இல்லை. நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்க கூடாது. யாரையும் நம்பாதே முழுவதுமாக என்றுதான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் மறப்பதில்லை. உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு செல்வமே. உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் நடத்த செய்வேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்று நீ ஆளப்போகிறாய் தங்கமே. அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டப் போகிறேன். உன் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் ஏங்க தேவையில்லை. உன்னை இயக்குபவன் நான் தான், நானே தான். என் சுவாசமும் நீதான். யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதே. உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விருப்பம் வெறுப்பும் மனிதர்களுக்குத்தான். கவலையும் சர்வம் கர்வமும் நம்மிடம்தான். ஆனால் இந்த பாரபட்ச பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம் சாயப்பா. தன்னை நாடி வருபவரிடம் எந்த வித்தியாசங்களும் ஏற்ற இறக்கங்களும் பார்க்க மாட்டார். தன் ஆலயத்தில் வந்து தன் நாமத்தை கூறி கண்ணை மூடி நிற்பவர்களை தன்னுடைய பேரொருளை ஜெபிக்க செய்வார். செல்வமே, அவர் அள்ளி அள்ளி கொடுக்க உன் குடும்பம் தலை தூங்க போகிறது. நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உனக்கான அந்த நாள் உன்னை தேடி நிச்சயம் இன்று வந்துவிடும் தங்கமே. உனக்காக உன் சாயப்பா உயிரோடு உன்னோடு இருக்கிறேன் என நம்பு. என் பக்தனை, என் குழந்தையை, என் மகளை, என் மகனை, என் பிள்ளையை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கு தங்கமே. மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தருவேன். அது இது என் சத்திய வாக்கு தங்கமே. வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் பொன்னான காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டம். கலங்காது. கொடுப்பதை கொடுத்தால் நினைத்தது தானாக கிடைக்கும். ஒருவரை பாபா தன் பக்கம் இழுக்க முன்வந்து விட்டால் அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே அவரிடம் சென்று, அவர் வீட்டுக்குள் சென்று, யாரும் கவனிக்க முடியாத அல்லது கவனிக்கப்பட முடியாத காட்சியாளராக சாய்பாபா அங்கு அமர்ந்து விடுவார் என்று நம்புதங்கமே. இது உண்மையான உண்மை. உன் சாயப்பாவை நீ அடையாளம் காண முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் இருப்பார். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதை விட யாருடைய துன்பத்திற்கும் நீ காரணமில்லை என்பதை உண்மையான மகிழ்ச்சி தங்கமே. நல்லவருக்கும் ஏமாளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உன்னை நல்லவன் என்று கூறி உன்னை ஏமாற்றி பிழைக்க ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையோடு வாழ்ந்துவிடு. ஏமாந்த பின்பு நீ நியாயம் கேட்டால் உன்னை அநியாயமாக பொய் சொல்லும் கெட்டவன் என்ற பட்டத்தை தரக்கூட தயங்க மாட்டார்கள். பொல்லாத உலகில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, மனிதர்களை அடையாளம் கண்டு அதற்கேற்றார் போல் வாழும் வல்லவனாக இருக்க கற்றுக்கொள்.
நீ என் பிள்ளை, தைரியம் இருக்க வேண்டும். நான் சொல்வதால் தைரியம் உனக்கு பிறந்துவிடும் தங்கமே. தைரியமாக இரு, எதையும் இழந்து விடவில்லை நீ. பொக்கிசமாக நானே தருகிறேன், என் பாதுகாப்பில் உள்ளதும். உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து நீ எதையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது. நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இரு. தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கின்றான் என்ற எண்ணம் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது. மனதை என்னிடம் லயமாக்கிவிடு. என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்காக இருக்கும் தங்கமே, 100 மடங்காக இருக்கும். வாழ்வில் யாரும் உதவாத போதும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் கலங்கிவிடாதே. நிச்சயம் உன்னை என் கரம் பற்றி மேலே கொண்டு வர நான் இருக்கிறேன் தங்கமே. என் கரங்களை நீ பற்றி விட்டாய். மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வளர்த்துக் கொள்ளாதே. நான் கொடுக்க போகும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ தயாராக இரு. அது இப்போது கூட இருக்கலாம், இன்று கூட இருக்கலாம் தங்கமே, நாளை கூட நடக்கலாம். உனக்கான நேரம் வந்துவிட்டாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ இழந்தவற்றை எல்லாம் என் கையில் இருந்து பெறப்போகிறாய். இன்றைய நாள் உனக்கு நல்ல விடியலாக பிறந்துள்ள தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல